4-7-1 நான் இந்த கரவாடு வன்னெஞ்சிருக்கிறேன், கரவாடும் வன்னெஞ்சிற்கு அறியானை. இதெல்லாம் இது முக்கியமான பாட்டு, அதனால் எடுக்க வேண்டியதாக இருக்கு. கரவாடும் வன்னெஞ்சிற்கு அறியானை, கரவாடுபால் விரவாடும் பெருமானை, விடையேறும் வித்தகனை, அறவாட சடைதாழ அங்கையினில் அனல் ஏந்தி, இரவாடும் பெருமானை என்மனத்தே வைத்தேன் என்ற அழகாக பாடுறார். முதல்ல சொல்கிற பொழுது கரவு என்பது மறைத்தல், மறைப்பது. முதலாவதாக உங்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறதோ அதை மறைத்து பேசினால் பெருமா உங்ககிட்ட வரமாட்டான். அதான் முதல்ல சொல்கிறார். கரவாடும் மண்ணெஞ்சர்ந்த வள்ளலார் வந்து அதை வெளிப்படையாக பாடினார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அவரோட உறவு கலவா அமைய வேண்டும்னு. உள்ளத்தில் ஒன்று வைத்து கொண்டு புதட்ட ஒன்று பேசுகிறா இல்லையா, அவருடைய உறவு வேண்டாம் என்று சொன்னார். அப்போது கரவு என்றால் உள்ளத்தை மறைக்கிறது தான். எத்தனை வகையாக நம்ம மறைக்கிறோம் இல்லையா, பல வகையிட்ட மறைக்கிறோம். நாகரீகங்கிறது சில மறைக்கிறோம், அது வேறு விஷயம். சில பேரை பற்றி சொல்கிற பொழுது நேரடியாக குற்றம் சொல்ல முடியல நம்மால், பின்னால் போன பாடு சொல்கிறோம் என்ன பண்ணுறது அப்படி இருக்குதுன்னு. அது மாதிரி கரவு என்று சொன்னால் முதல்ல என்னை சொல் தான், பெருமானத்தை தான் எதிர்பார்க்குறான். பாரதியார் சாதாரணமாக பாடுறார், உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாகும். வார்த்தை தவறாமல் நீங்கள் வேகமாக பேசுகிறீங்கன்னா உள்ளத்தில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் தடுமாறிங்கன்னு சொன்னால் அப்போ ஏதோ வேறு ஒன்று மறைச்சிட்டு பேசுகிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இயல்பாக நம்ம பெருமான் கொடுத்துட்றோம். அது என்ன பண்ணான் பெருமான், நீ மறைக்கலாம்ப்பா ஆனால் முகத்தை கொடுத்துட்டான், அது டப்புன்னு காமிச்சிடும். நீங்கள் உள்ளத்தில் கூட மறைக்கலாம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு. அந்த முகம் என்பதற்கு பரிமாழகர் கண்ணுன்னு எழுதுறார். முகத்தில் மூக்கு காதெல்லாம் கிடையாது, கண்ணு காட்டிடுன்றார். பாரதியார் பாடுற பொழுது கண்ணனின் சேவகனை பாடுற பொழுது சேவனாக வரானா வந்து உங்களுக்கு நான் பணிபுரிய போகிறேன், காசு பெரியதில்லைன்னா இல்லையா, அப்படி ஒரு வேலைக்காரம் ஆகிட்டான்றார். வேலைக்காரன் காசு பெரிதில்லை நெஞ்சில் உள்ள காதல் பெரிதுன்னா இல்லையா, நெஞ்சில் இருக்கிற காதல் போது இருக்கணும்னா இவனடா சரியான ஆள் எடுத்து ஆனால் ஒழுங்காக இருப்பானான்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்காக பார்த்தா சரி வேலை செய்வான், கட்டுறுதி உள்ள உடல் தான், ஆனால் கண்ணிலே நல்ல குணம், கண்ணை பார்த்தா நல்ல குணம், சரி குணம் நல்லா தெரியுது என்று கண்ணை பார்க்குறாங்க. அப்போது நம்முடைய உள்ளத்தை காட்டுவது கண்டு தானே, எனவே கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம்னர். அதுபோல் உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டானால் வாக்கிலே ஒளி உண்டாகுனர். அதான் சொல்லார் கரவு. அப்படி உள்ளத்திலே ஒன்று வைத்து கொண்டு புறத்திலே ஒன்று பேசுது, அது கரவு. இன்னொரு கரவு இருக்கும் பொருள் கொடுக்கணும்னு நினைப்பான், கேட்டால் என்கிட்ட இல்லைங்க நேற்று வந்தால் கொடுத்துருவேன் இல்லையா, இல்லை அப்புறம் பார்க்கலாமா. இருப்பதை கொடுக்கணும் இல்லையா பொருளை, ஈதை ஈதை ஈகை மறுத்தல். நல்லா அழகாக நன்னறியில் ஒரு பாட்டு சொல்கிறார் சிவபிரகாசன். அதான் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வைக்கிறது கிடையாது அந்த காலத்தில், அதெல்லாம் அதனால தான் அந்த சமுதாயமே வேறு மாதிரி மாறி போச்சு. அதான் நாங்களாம் எப்போ படித்த விஷயம் இதெல்லாம். எந்தை நல்கூர்ந்தான் என்று, எந்தை நல்கூர்ந்தான் இறப்பவர்க்கு என்று ஈது ஈந்து என்று அவர் மைந்தர் தம் ஈகை மறுப்பறோன்னார். எங்கள் அப்பா இருந்த சொத்தெல்லாம் அழிச்சாம்பா கொடுத்து கொடுத்து அழிச்சிட்டான் என்று நல்ல குலத்திலே பிறந்த ஒரு மகன், கொடையாளிக்கு பிறந்த மகன் கொடையை மறுப்பானா என்றால் மறுக்க மாட்டான், அவனும் கொடுப்பான். இருப்பதெல்லாம் அழிச்சிட்டு போலானும் கூட நான் நம்மால் முடிஞ்சு கொடுப்போம் என்று அவர் மைந்தர் தம் ஈகை மறுப்பரோ என்று சொல்லிட்டு அது ஒரு அழகான ஒரு உதாரணம் தான். நின்று பயன் உதவி நில்லா அரம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனியினர் என்ன அழகான வரி. வாழை மரம் குலத்தில் உள்ளது, குலத்தினால தான் வெட்டி விடுறாங்க, கண்ணுபிடி பார்த்தாங்க கீழே வாழைக்கன்று பார்க்குது. நம்ம தாய் கன்று குலத்துண்டுச்சு இதாகவே வெட்டிட்டாங்க, நாம் குலம் தள்ளக்கூடாதுருக்குதா, கன்றும் உதவும் கரையும் அதுவும் கொடுக்குது இல்லையா. அதுபோல் நல்ல குலம் என்று சொன்னால் நீங்கள் வாழையடி வாழை என்று சொல்கிறது அதாங்க நம்முடைய பழமொழியை சொல்லியிருக்காங்க. வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் கூட சொல்கிறாரு வெள்ளலார். வாழையடி வாழை என்று சொன்னால் முன்னே இருந்த முன்னோர்களுக்கு என்ன மரபோ என்ன கொள்கையோ அந்த கொள்கையை அப்படியே பின்பற்றுவாங்க, அதுதான் அடிப்படை. அப்படி இல்லாமல் போச்சுன்னா அது வாழையடி வாழை சொல்லக்கூடாது. வாழைக்கு என்ன தாய் வாழைக்கு என்ன குணம் இருந்ததோ அதே தான் கன்றுக்கும், அதான் வாழையடி வாழை. குணம் மாறக்கூடாது,
அதை குடிமைன்னு எழுதுறார். நம்முடைய திருவள்ளுவர் குடிமை குடிப்பிறப்புன்றார். அந்த மாதிரி நல்ல குடிப்பிறந்த பாட்டை உண்டு ஔவையார். இன்னும் எளிமையாக பாடுறார் ஔவையார். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும்னர். ஆற்றுல வெள்ளம் போச்சுன்னா பரவாயில்ல தண்ணி கொடுக்கலாம், என்கிட்ட இல்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லுதா. ஆறு ஊற்றில் கொடுக்குது, தோண்டிப்பார் கொடுக்குது இல்லையா, ஊற்றில் கொடுக்குது இல்லையா. மேலே ஓடுகின்ற வெள்ளத்தில் தான் நான் கொடுப்பேன்னு நினைக்காம இதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியை சேமித்து நிலத்தண்ணீரை சேமித்து வச்சுக்கணும். இருந்தாலும் ஊற்றில் கொடுக்குதான். அது அழகாக சொன்னார் வள்ளுவர், தொட்டமைத்தூர் மணற்கேணின்னு. நீங்கள் அப்படி தோண்டினா போதுன்ற இல்லையா, மணற்கேணி சும்மா அப்படி தோண்டினா விருதுன்னு பார்க்குறோம். அதை சொல்கிறார் எப்படி, ஆற்று பெருக்கு அற்று அடி சுடும் அண்ணா ஆடும்னு. கால் சுடுதான் அப்படிப்பட்ட வெப்பமான காலம், வெம்மர் சீசன். அண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகு ஊட்டும். அதே ஊர் பக்கத்தில் ஆறு பாய்கின்ற ஊரெலாம் தண்ணி கொடுக்கும். அது ஒரு வரி. ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தாரே ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்துன்னு. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல குடியில் பிறந்தார் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவங்க என்கிட்ட இல்லையேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் வரலாறு. குமணனை பற்றி சொல்லும்போது வரலாறு இருக்கு இல்லையா. குமணனுக்கும் அவனுடைய தம்பி இளங்குமணனுக்கும் தகராறு. இதே கதை தான், இருக்கிற அரச செல்வத்தெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்றான் இவன், எல்லாம் என்ன பண்ணுறதுன்றது. அவரை குமணனை கோபித்து கொண்டு அனுப்பிச்சிடுறான். அவங்க வெறுத்து போய் அவன் காட்டுக்கு போயிட்டான். குமணன் நாட்டை விட்டு காடு தம்பிக்கிட்ட கொடுத்து போயிட்டான். பெருஞ்சித்திரனான்ற புலவர் அவனை பார்க்க வரார். அண்ணனை காணும் எங்கப்பான்னா அவங்க எல்லா அண்ணன் காட்டுக்கு போயிட்டாருன்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சுட்டு போய் போய் பார்க்குறார். பார்க்குற பொழுதே அவன் சொல்கிறான், அன்னால் வந்திலையே புலவேண்ணா. என்னப்பா இன்றைக்கி வந்துக்கிறீங்களே, அன்னைக்கு வரலீங்களே, இன்றைக்கி இப்போ வந்துட்டீங்களே, நான் என்ன அவங்களுக்கு கொடுக்குறது இப்போ. அதுதான் அவன் கஷ்டப்படுறான் இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்தால் எங்கேயும் தேடி வந்துட்டியான்னு சொல்லாமல் இல்லையா. எடுத்தவன் அன்னால் வந்திலையே அரும்புலவேன்னு சொன்னான். சொல்லிட்டு அப்புறம் ஞாபகம் தான், நல்ல வேலை என்னுடைய தலைக்கு அவன் பொன் வைத்திருக்கிறான், 1000 பொன் வைத்திருக்கிறான் பரிசு. குமணனுடைய தலையை கொண்டு வந்தால் 1000 பொன் சொல்கிறான் இல்லையா, தலை எடுத்து போங்கன்றான். அதான் அந்த குமணனுக்கு சொல்கிறவங்க தலை கொடுத்தான்னு சொல்கிறது. அதான் குமணன் ஒரு குமணன் ஒரு மன்னன். அதுதான் ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டெலாம் பாடுறேன். இப்படிலாம் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா. அதான் அந்த கரவுன்றதுக்காக சொல்கிறது. மறைப்பு என்பது கூடாது, பொருளை என்றால் கொடுக்கும் செல்வத்து பயனை இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. அதுதான் எடுக்கிறார். கரவாடு மன்னெஞ்சர் என்று ஏன் சொன்னார்னா, திருமுறைகளை பாடுற பொழுது உலகிலும் பாடுறாங்க இல்லையா, அதுதான் அதை எழுதியிருக்கிறேன். அதாவது இறப்பவர்களுக்கெல்லாம் ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கடப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். என்ன கொடுமையாக சொல்றவர் அவரே, எவ்வளோ சாத்தியமானவர். இறப்பவர்க்கு ஈய வைத்தார்னார். என்ன அர்த்தம்னா, உனக்கு வைத்திருக்கிறான் பொருளை என்றால் இறப்பவர்க்காக உள்ளது, அதுக்காக வச்சிருக்கான், உனக்கு வைக்கலான்ற. இறப்பவர்க்கு ஈயதான் உனக்கு பொருளை வைத்தார்னு அர்த்தம். அது இறப்பவர்க்கு ஈய வைத்தார், அதுக்கு உனக்கு அருளை வைத்திருக்கிறான், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம். அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். அப்போ அந்த கரப்புன்ற அதை ஔவையார் எல்லாம் ஔவையார் எவ்வளோ பாடியிருக்கிறார். அவர் சொல்கிறார், தன்னுடைய மனசில் ஏதாவது தவறாக ஒருத்தன் நினைத்து கொண்டு சொல்லாமல் இருக்கலாம்னு மறைப்பான் இல்லையா. அதே போல் பொருள் இருந்தால் மறைப்பான். இதெல்லாம் இருக்கா, அவெல்லாம் யார் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறார், நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கறந்துரையினர். நல்ல பாம்பு இருக்குது அது சரிதான், வெளியே போனால் அடிச்சிடுவோம் நம்ம, ஏன்னா நஞ்சு இருக்குது நமக்கு. எனவே நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கறந்து உரையினர். புத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கோம், தெரியாது இப்படி வந்து வெளியே போயிட்டு வந்துடும். அஞ்சா புறங்கிடக்கும் நீர்ப்பாம்புன்னு. தண்ணி பாம்பு அந்த மாதிரி எவனா போய் போயிட்டு வந்துருக்கு, ஏன்னா விஷம் கிடையாது. அஞ்சா புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு, நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்புன்னர். மனசில் கரப்பு கரவு இருந்தால் அவன் தன்னை மறைச்சிக்குவான். கரவிலார் கரவிலார் நெஞ்சிட்டு ஓப்பன் ஸ்பீச், ஓப்பன் டாக்காது. அங்கே போவான், இங்கே வருவான், யாரோட மிங்களாவும் அது கரவிலார் நெஞ்சிட்டு. இவங்ககிட்ட தான் போகணும், இவங்ககிட்ட தான் போகக்கூடாதுன்னு கிடையாது என்று. இதெல்லாம் குழந்தைகளுக்கு பாடின பாட்டு. ஆனால் எவ்வளோ சமுதாயத்தை பார்த்தாலும் சொல்லியிருக்கேன். அதனால் நஞ்சுடைமை தானிருந்து நாகம் கரந்துரையும் அஞ்சாப்புறம் கிடக்கும் நிற்பாம்பு, நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவிலா கரவிலா நெஞ்சத்தவர்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதான் எடுக்கிறார், கரவாடும் வன்னிஞ்சற்கு அறியான். இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்படிலாம் இருந்து கொண்டு
அப்புறம் இன்னொன்று கரவு ஒன்று இருக்குது. என்ன கரவு என்றால், பெருமானை தவிர எனக்கு யாருமே கிடையாதுன்னு வெளியில சொல்லிடுவான். ஆனால் அதை தவிர எல்லா கோயிலும் போயிட்டு அதுதான் சொல்றாரு. அது ஒரு ஒரே வார்த்தை எல்லாத்தையும் அடைக்கிட்டார். கரவு அது எத்தனை சொல்றது, இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, உண்மையான நம்பிக்கை இல்லாமல் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். அவனெல்லாம் எப்படி அவனெல்லாம் அறியான்ட்டான். அவனெல்லாம் யாரா பன்னெஞ்சிருந்த பன்னெஞ்ச பேரையோல் வாழா கிடத்தியால் என்று திருவாசகத்தில் வருது. இந்த வலிய நெஞ்சம் என்றால் என்ன என்றார் உரையவர் எழுதுறார் அழகா. பெருமானை மறத்தல் அதுதான் வன்னெஞ்சம். முதல் மறத்தல், அவன் செய்த அத்தனை கருணையும் அத்தனை அருளையும் மறந்து நாம் மறந்துடுறோம். இன்னொன்று, உலகப் பொருள்களில் ஈடுபட்டு அவனை மறைத்தல். ரெண்டு, அது எதுபோல் என்றால், கோயில் போகலாமா இன்னைக்கு, இல்லை ஷாப்பிங் போவோம், இது மறைத்தல். பெருமானே மறைக்கிறது, கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் ஆமாம் போகலாம், சாமி அப்புறம் போய்க்கலாமா, கோயில் போகணும் இல்லையா என்று. எங்கள் குலத்தில் ஒரு வழக்கம் உண்டு, இப்போல்லாம் அப்படி இல்லை, இப்போ உண்டு. சாதாரணமாக உட்காந்துட்டு பொழுது திருத்தணி போகலாமா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்க, டைம் போய் ஆகணும். யாராவது ஒருத்தன் திருத்தணி போகலான்னு கேட்டால் வேணான்னு சொல்லவே கூடாது, ஏன்னா அது குலதெய்வம். அதே மாதிரி திருமணாவளி போகலாம்னு சொன்னால் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் போய் வந்தோம்னு தவிர அது மரபு. அவங்க மூலமாக பெருமாள் கூப்பிட்றாங்க, திருவண்ணாமலைக்கு போகலாமான்னு ஏன் அவர் சொல்லணும், அப்போ நாளே ஆச்சு போய் பார்க்கணும். திருத்தணிக்கு போகலாமா என்று சொன்னால் போய் ஆகணும். நான் என்னுடைய வேலைக்காரர் ஒருத்தர் இருந்த ஒரு நாள், அவர் வந்து பேச்சுக்கு கூப்பிட்றாங்க, பட்டிமன்றம் நடுவராக கூப்பிட்றாங்க. பாலு திருத்தணிக்கு போகலாம் வரீங்களான்னார். நான் என்ன சொல்றது, எனக்கு வரக்கூடிய சூழல் தான். நான் சொன்ன அப்புறம் வரங்க கூட வர நான், ஏன்னா திருத்தணின்னு சொல்லிட்டீங்க, வராமல் இருக்க முடியாது, எங்கள் புலமரப்படி கிடையாது. அவர் ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியா பரவாயில்ல, இதுவரை தெரியும் கூப்பிடலாம், இன்னும் எந்தெந்த ஊர் எப்படி வச்சுக்கலாம், எந்தெந்த குலதெய்வம் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி அது சில மரபுகள், ஏன்னா அது பெருமான் அப்படி அந்த வழியில் நம்ம கூப்பிடுகிறான் என்பது தான் அடிப்படை. இப்போ உங்களுக்காக சொல்கிறேன், டாக்டர் வந்து திருக்காலத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே ரமணம் கூட நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்து எனக்கு சும்மா இல்லை, அதை போயிட்டு வந்து வேணாம் இது பார்க்கக்கூடியவங்களாச்சு, அங்கே வேறு இந்த கோபுரம்லாம் கட்ட போகிறாங்களே, அது இயற்கை மாறுவதுனால பண்ணும் டாக்டருக்கு நான் அனுப்புறம். அப்போ தான் பேசியிருக்காங்க, முன்னாலும் பேசியிருக்காங்க, இங்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அனுப்பிச்சேன், உடனே அவங்க ஐயா போயிடலாம் வாங்க நம்ம சொன்னாங்க. அதே மாதிரி வந்தாங்க, போயிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் மலேசியாவில் அவங்க மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க. இப்போ நான் விட்டு வரத வரதே தினம் அவங்க பார்த்துடணும், திருக்காலத்தையும் சொல்கிறதுக்கு டைம் பார்க்கணும், அதுதான் வந்தாங்க. ஆனால் அந்த பூவாக்கு ரொம்ப கொஞ்சம் மென்மையாக இருக்குது அந்த பொண்ணு, அது இங்கெல்லாம் சுற்றிட்டு வந்து ரொம்ப டயர்டாக போச்சு. நான் காலத்தில் என்னால் போக முடியாது, அன்றைக்கி அடுத்த முறை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா நான் அது மேலே சொல்ல முடியல. இப்போ நாம பிளான் பண்ணுறமே பெருமான் வந்து கூப்பிட்டா தான் போக முடியும். இன்னும் சார் போக முடியாதுன்னு சொல்கிறாங்களே, பரவாயில்லங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் வேறு பிளான் பண்ணி போயிட்டோம். அந்த மாதிரி எல்லா இடங்களும் பெருமான் கூப்பிட்டது தான் முடியும்னு நமக்கு சொல்கிறோமே தவிர நம்முடைய பிளான் கிடையாது. அதனால் கரவாடு வன்னெஞ்சு என்று சொன்னால் பெருமானை போலியாக எண்ணுகின்றவர் இருக்காங்களே, என் போலிகள் இனி தெளியார்னர் வார்த்தை சொன்னார். அவர் அது ஏன் சொன்னார், இந்த பிணியை தீக்கலன்னா அவனை நம்ப மாட்டேன்னு அர்த்தம். அதனால் அவர் சொன்னார், துன்பே கவலை பிணியோடையெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் தீர்த்தால்தான் என் போன்றவர்கள்லாம் அவனை நம்புவாங்க, அதுக்காக தீர்த்துரு என்று. இதெல்லாம் தைக்காமலே உன்னை நம்புறவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பெரிய ஆட்கள், நாங்களாம் அப்படி கிடையாது, எங்களுக்கு எல்லாரும் கொடுத்தா தான் நம்புவோம் என்பது போல சுண்டல் கொடுத்தாலாம் பேச்சுக்கு போய் உட்கார்ற மாதிரிலாம் இதெல்லாம் இல்லையா. என் ஓரிகள் என்பதை வைத்தலையா இல்லை, கரவாடு மன்னெஞ்சம் அதான் இறைவனை மறத்தல், உலகப் பொருள்களுக்கே இடம் கொடுத்து மறைத்தல், அப்புறம் செருக்கினாலே மறத்தல், இருக்கிற செல்வம் செல்வச் செருக்கு மற்றது அதனாலே மறத்தல், இதெல்லாம் பெருமானுக்கு பிடிக்காத ஒன்று, அவர்கிட்ட போக மாட்டாங்க. அரியானை என்ற வார்த்தை அதுதான். அதனால்தான் ஆறாம் திருமணி முதல் பதிகமே அரியானைன்னு ஆரம்பிச்சு அந்தனதும் சிந்தையானைன்னு, இரக்கமுடையவர்கள் இருக்கிறார்களே, உள்ளத்திலே தன்மையுடையவர்கள், அவர்களுக்கெல்லாம் பெருமானை சிந்தையில் இருக்கிறான் என்று. அந்தனதம்னா பிராமின்ஸ் அல்ல,
அந்தனர் என்று சொன்னால் உயிர் இறக்கமுடையவர்கள், அடுத்த உயிரின் மேலே இறக்கமுடையவர்களுக்கெல்லாம் அந்த சிந்தைகளை பெருமான் இருக்கிறான் என்று. ஆனால் அவன் அரியன் தான், எல்லாருக்கும் அறியவன் தான். அந்த அரியானை என்பதற்கு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அங்கே அரியானை தான் சொன்னார். ஏன்னா நான் நான்காம் திருப்பி சொல்லட்டும்பா, கரவாடு வந்திஞ்சருக்கு அறியான்னு சொல்லிட்டேன், அதை சேர்த்து இங்கே அறியானா யார், கரவாடு வந்திஞ்சருக்கு அறியான்னு சேர்த்து பொருள் சொல்லுன்னு அர்த்தம் இருக்கு அறியாது அப்படின்னு. நான் எழுதியிருக்கேன், இனி கரவு என்பது தன்னிடத்தில் உள்ள பொருளை ஈகை மறுத்து மறைத்தல், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுந்தரங்கள் வைத்தார், இறைவன் ஈவதற்காகவே ஒருவரிடம் பொருள் வைப்பான், இறப்பவர்க்கு ஈய வைத்தார் என்றதெல்லாம் எல்லாம் அப்பருடைய பார்க்கலாம். அப்புறம் கரவார் யார் என்று சொல்றார், கரவாடு வன்னிஞ்சிற்கு அறியானை, கரவார்பால் விரவாடும் பெருமான். கரவார் என்று சொன்னால் எப்பொழுதுமே பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள், ஞானஸ்வரூபமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள். அந்த ஞான சதா சிவசிந்தனையாளரே எழுதுறார், சதா சிவமே சிந்தனையாக சிவனையே சிந்திக்கும் திருப்பிருக்கு சிவஞானம் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் அவர் பெருமான் விரவாடுகிறான். விரவுதல் என்று சொன்னால் கலத்தல் அர்த்தம், விரவுதல் கலத்தல், அவன் உயிரோடு கலந்து எல்லாவற்றையும் அவன் செய்கிறான் என்று சொல்லும். கரவார்வால் விரவாடும் பெருமான். அப்புறம் விடையேறும் வித்தகன் என்று சொல்றான். இந்த வித்தகன் என்ற சொல், வித்தகன்றது வித்தை தான், அல்லது வித்தகன் வரும் ஞானஸ்வரூபன் சொல்றாங்க, ஒரு எழுதுறாரு ஞானஸ்வரூபன். திருக்குறளில் நத்தம்போர்க்கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது அப்படின்னு அதை எழுதியிருக்க பொழுது, நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கல்லால் அரிது என்று ஒரு வார்த்தை, அதில் வித்தகர் என்ற வருகின்றது. இந்த புகழ் என்ற அதிகாரத்தில் அது வருது, நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் என்று. அது என்ன எழுதுறார், அதில் வித்தகர்னா யாருன்னா, புகழ் உடம்பிற்கு ஆக்கமாகும் கேடும் புகழ் உடம்பு உளதாகும் சாக்காடும் சதுரப்பாடு உடையாருக்கு அல்லது இல்லை வித்தகர்க்கல்லால் அறிதுன்னு எழுதுறார். அது என்ன அர்த்தம்னா, நமக்கு இருக்கிற உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு இது பூத உடம்புன்னு சொல்லுவாங்க. சில பேர் இறந்துட்டாங்கன்னா பூத உடம்பு ஏற்று புகழம்பு எழுதினான்னு சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு ஏன் புகழ உடம்பு வேண்டான்னு சொல்கிறோம்னா, நமக்கு தான் புகழ வேண்டும் இல்லையா, அதான் சொல்கிறார். பூத உடம்பாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பூத உடம்போடு சில பேர் போயிடுறான் இல்லையா, புகழுடம்பே அவருக்கு தெரியாது. அதுதான் இங்கே சொல்கிறார், புகழ் உடம்புக்கு ஆக்கமாகும் கேடுன்னார். உனக்கு கேடுன்னா வறுமை, உங்களுக்கு வறுமை வருகிறது என்று சொன்னால் ஏன் அவருக்கு வறுமை வந்தது என்றால், இப்போ சொன்னால் இப்போ நம்ம பெரிய புராணத்தை முதல் நாயனாராக தானே, இளையான்குடி மாற நாயனார் எல்லாருக்கும் அடியாருக்கும் போட்டு போட்டு பெருமானதை வறுமை கொண்டு வந்துட்டான். அப்போது வறுமையில் ஏண்டாங்க கொண்டான்னு தானே அவர் சேர்க்கிறா சொல்கிறார், அல்லல் நல்குறவு ஆன போதிலும் வல்லர் என்று அறிவிக்குவேன் இல்லையா, வறுமை வந்தாலும் கூட அதை கைவிட மாட்டார் என்று ஊருக்கு தெரியும் இல்லையா உலகத்துக்கு, அதுக்காகத்தான் அவர் என்னை வறுமையில் கொண்டாந்தார்னு சேர்க்கிறார் வார்த்தை சொல்கிறார். அதுபோல் நல்லவர்களுக்கு வறுமை வருகிறது என்று சொன்னால் அதையும் தாங்கக்கூடியவர்கள், அப்படி தாங்கினால்தான் உனக்கு புகழ் உடம்பு. இப்போ நீங்கள் நேற்று கூட அரசியல் சொன்னோம், அரசியலில் இருந்தவர் நமக்கெல்லாம் நேராக தெரிஞ்சவங்களா, கக்கன் என்று ஒருத்தர் பிற்படுத்த குலத்தை சார்ந்தவர் தான், தாழ்த்த குலத்தை சார்ந்தவர் தான். அவர் அப்பா வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க திருச்சியில், ஒரு ஒருத்தர் வீட்டை தான் கதை இருந்தப்போ பகலில் ஒரு இடத்து திருச்சியில் மலைக்கோட்டில் பேசுவாங்க, மாலையில் அவர் தனியாக வகுப்பு இது மாதிரி நடத்துவாங்க. நடத்துகிற பொழுது கீழே வந்து உட்காந்துக்கிறார், நான் போய் பார்த்தேன் யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்கன்னு நான் மேலே சொன்னேன், அவர் யாரும் எனக்கு தெரியல. அவர் யாரோ உட்காந்து அவர் பாடம் கேட்குறவர், வரலாறு இருந்தால் உரையிலாம் எழுதியிருக்கார், திருமந்திரவரெலாம் எழுதியிருக்கார், அவர் தான் இருக்கட்டும் தம்பி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பாடம் கேட்டேன். ஒரு கால் மணி நேரம் அவங்கெல்லாம் பாடம் கேட்டு யாராக வந்தாலும் இறங்கி வந்தேன், இறங்கி வந்து ஐயாண்டு ஓடியாந்தார். அவர் கக்கன் மந்திரியாக இருந்தவர், சாதாரணமாக உட்காந்துக்கிறாரு. நானும் சொல்ல சொல்லுப்பா நான் மந்திரி கக்கன்னு சொல்லி எதையுமே சொல்ல இல்லை, ஐயா பாடம் கேட்டுருக்காங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான். உட்காந்துட்டேன், தான் வந்து இறங்கி வந்து ஒரு பதறி போய் ஓடியாந்தார். அப்புறம் தான் அப்புறம் ஃபோன் பண்ண சொல்ல மந்திரியாக இருந்தது கக்கனுங்க அப்படின்றார். அவ்வளோ வறுமையில் இருந்தவர் தான், அவ்வளோ வறுமை தான், வறுமை செம்மை எல்லாமே அவருக்கு இருந்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி சில பேரை பார்க்குறோம், வறுமையாக இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு அந்த ஏன் எப்போ நடந்த செய்தி, நான் என்னுடைய 15 வயசில் நடந்த செய்தி இன்னைக்கு நாம் அதை சொல்கிறோம்னு சொன்னால், அந்த புகழ் உடம்பு பூத உடம்பு அவருக்கு போயிடுச்சு. அதுபோல் புகழ் உடம்பிற்கு ஆக்கமாக வருகின்ற வறுமை வருகின்ற தேடுறவை யாருன்னா அவங்களாம் வித்தகர்கள். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார்,
பூழ உடம்பு உள்ளதாகும் சாக்காடுன்னார். பூத உடம்பு போயிடும், சாக்கடா இறப்பு இறந்து போவாங்க, ஆனால் அவங்க புகழோட நிலைக்கும். நம்முடைய அருளாளர்கள்லாம் இருந்தவங்க தான், இன்றைக்கு நம்ம வாழ்ந்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்றைக்கும் வாழுகின்ற உடம்பாக வைக்கிறது இல்லையா, அது யார்? அந்த நான் நாலு பேர் பிறவர்கள் சந்தானா செய்தார்கள், சமய பிறவர்கள் சேர்க்கிறார்கள், எல்லாம் எடுத்து எல்லாம் வாழ்கின்றவர்கள் தானே, நம்ம மாதிரி இங்கே பிறந்தவங்க தானே. எனவே பூத உடம்போடு பிறந்து புகழ் உடம்பு நிலைப்பதற்காக செய்தவர்கள் அவன் தான் வித்தகர்கள் அப்படின்றார். அதான் பெருமான் சொல்கிறார். அந்த வித்தகன் ஞானஸ்வரூபன் என்றால், பெருமான் ஞானஸ்வரூபனாக இருந்தால் நாம் அவனை சார்ந்தவனா, நாமும் வித்தகர் தான், சிவனைப் போலவே நாம் அந்த நிலை அடையலாம் என்று சொல்கிறார். அதான் விரவாடும் பெருமானை விடையேறு வித்தகனை அரபு ஆட சடை தாழ அங்கையினில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமான் இரவிலே ஆடுகிறான் என்று வருது. அந்த எழுதியிருப்பேன், இரவாடும் பெருமான் இரவு என்பது கேவலாவஸ்தைன்னு எழுதுகிறார். அந்த கேவல நிலையில் இருக்கிற பொழுது எல்லா உயிர்களும் அடங்குகிற பொழுது அது இரவாக வர்ணிக்கிற வழக்கு உண்டு. திருவாசகத்தில் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று சொல்கிற வார்த்தை அன்னைக்கு சொன்னார். அது வந்து சூக்கும் ஐந்தொழில், நள்ளிரவில் நட்டம் பயின்றாடு சூக்கும் ஐந்தொழில், அந்த சூக்கும் ஐந்தொழில் செய்கிறான் என்று உண்மை விளக்கத்திற்கு உரை எழுதுகின்ற வஜ்ரேந்திரரே அதுதான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, சம்மர் சீசன் இப்போலாம் சென்னையெல்லாம் லீவ், மே ஏப்ரல் முடிஞ்சாலும் லீவ் விட்டுருவான், ரெண்டு மே ஜூன் லீவ் விட்டுருவான், கல்லூரியில் கொஞ்சம் முன்னோட விடுவான். அந்த இரண்டு மாதம் விடுமுறைன்னு சொன்னால் மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏப்ரல் எப்போ மே அவர்களுக்கு ஒன்று மகிழ்ச்சி, ஆதியாளுக்கு கஷ்டம். என்ன சொல்லுவாங்க, லீவ் விட்டாலும் நீங்கள் போகக்கூடாது இருங்கன்னுவாங்க. ஏன்னா ரெண்டு மாதம் கொடுக்க மாட்டாங்க, உடனே ஒரு வாரம் உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்கள்லாம் அடுத்த ஆண்டுக்கு என்னென்ன செய்யணும்னு திட்டம் போடுவாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அது இன்னும் ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூல்னால் இன்னும் கஷ்டம். அதெல்லாம் கவர்மெண்ட் அப்படி ப்ரைவேட், எங்களை லயலகண்ணாலாம் அவசப்பட்ட அப்படி தான், இந்த மாதிரி தான் எங்களுக்கு லீவு அதிகம் கிடையாது. அப்போது மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கு விடுமுறை கிடையாது, அவன் கஷ்டப்படும். அதுபோல் பெருமான் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு அவர் போய் தூங்குறாருன்னா இல்லையே, எல்லாம் அழிச்சாச்சு மறுபடியும் உண்டாக்கணுமே, அதுக்கு கணக்கெடுங்கல்ல என்னென்ன பிளான் பண்ணணும் அடுத்த பிளான் என்ன என்று அவர் எங்கே தூங்குறது இல்லையா. எனவே அவர் சொல்லுவார், பாடத்திட்டம் போடுகின்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வில்லாதது போல எல்லா உயிர்களையும் தூங்க வைத்து விட்டு எல்லாம் அடக்கி விட்டு தான் பெருமான் பிளான் பண்ணுறான். எனவே நள்ளிரவில் நட்டம் பயின்றாலும் நாதன் என்ற ஒரு எழுதுவார். அதை எடுத்து சூக்கும் ஐந்தொழில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவான், இரவாடும் பெருமானை என்று. அதனால் அந்த இங்கே நாக்கு கரவாடும் அன்னிஞ்சிற்கு அரியானை கரவால் பால் இரவாடும் பெருமானை விடையேறு வித்தகனை அறவாடச் சடைதாள அங்கையினர் அளவின்றி இரவாடும் பெருமானை என்மனுக்கே வைத்தேன் என்று. சரி, அது அடுத்த பாட்டு மூணாவது பாட்டு, அது கொடுத்துருந்தான் தெரியல உங்களுக்கு, கைப்போது மலர் கொடுத்துருப்பேன். இது நம்ம அடிக்கடி பார்க்குற பாட்டு தான், இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் சொல்லணும். அதுக்காக தான் கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொடர் நின்ற முதல்வனை அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இணையானை என் மனத்தே வைத்தேனே என்று. அந்த போது என்று சொன்னால் பொழுது என்பதுதான் போதுன்னு வரும், பொழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பொழுது என்று சொல்கிறது அப்போதுன்னு சொல்லலாம், பொழுதுதான் போதுன்னு வருது. இப்போது நமக்கெல்லாம் எப்படின்னா, அப்பா சொல்லுவாங்க பெருமானுக்கு மூடு என்பது கிடையாது, நமக்கு தான் மூடுமாங்க. அவர் போய் பார்க்கணுமா, காலையில் போய் பாருங்கள் இல்லை மாலையில் பாருங்கள் என்றார், காலையில் இருக்க மாதிரி மாலையில் இருக்க மாட்டார், ஆறு மணிக்கு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போது நாமெல்லாம் எப்போதோ இனியான், பெருமான் எப்போதும் இனியான், நம்ம இனிமையாக இருக்க முடியல, நம்மால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பார்க்குறோம், ஆனால் கோபம் வந்துடுது நமக்கு இல்லையா, பொய் செய்கிற பொழுதே கூட கோபம் வந்துடுது, அது வேறு இல்லையா, அந்த சமயத்திலே எங்கே வச்சாதான் காணும் அப்படிங்கிறோம். எப்போதும் இனியான் என்று சொன்னான். அப்போ பெருமானுக்கு காலம் இல்லாதவன், காலங்கடந்த பெருமான் எப்பொழுதுமே இனிமையாக இருக்கிறான், அவன் என்ன காலங்கள் இப்போ கூப்பிடுங்க அப்படிங்க, எப்போதும் பார்க்கலான்ட்டார், எப்போதும் இனியான். நாம் இதை எது சொல்கிறேன்னா, மற்ற மதங்கள் அது இல்லைங்க ஃப்ரீடம், அப்போ சண்டே தான் ஃப்ரீயாக இருப்பார், மற்ற ஆஃபீஸ் டைம் போல அதெல்லாம் சொல்கிறாங்களே அவங்க, நமக்கு ஏதாவது காலம் வச்சாங்களா, எந்த காலம் பரவாயில்ல எப்போதும் நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார் முதல்ல.
இருந்தாலும் அதில் பாட்டு அவர் சொல்கிறார் எப்படி வழங்க வேண்டும் என்றால், கைப்போது மலர் தூவின்னார். கை கையிலே போது மலர் அப்படி பிரிக்கணும். போது என்பது மலர்போகின்ற அரும்பு, போது அப்புறம் மலர்ந்தது. அப்போ பெருவானைக்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் மலரப்போகின்ற அந்த போது எடுக்கலாம், அல்லது மலர்களால் தூவலாம், நல்ல மலர்களாக மலர்ந்த மலர்கள் தூவலாம், ரெண்டு தான். அரும்பு கூடாது, அரும்பு கூடாது. ஆனால் பாட்டில் வரும், இவரே ஞான அப்புறே பாடுறார், அறுப்போடு மலர் வலித்திட்டு உண்ணாவூர்னு வரும், அறுப்போடுன்னு வரும். அந்த அரும்பு என்றால் அங்கே போதுன்னு தான் வைத்துக்கணும், போதாக இருக்கின்ற அப்போ அது அது அரும்பு தான், போதாக இருப்பது என்று. பாட்டில் இந்த இதில் திருக்குறளில் மலரை பற்றி சொல்லும் பொழுது அரும், அதாவது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொல்கிறார். பாட்டு சொல்கிறார் மலர்களுடைய அந்த படிநிலையை சொல்கிற பொழுது முதல்ல முகைன்றாங்க, அப்புறமா முக்குள் அப்படின்றாங்க, அப்புறம் அரும்புன்றாங்க, போதுன்றாங்க, மலர்ன்றாங்க, வீன்றாங்க. ஆறு வகையான சொற்களை நமக்கு தமிழில் சொல்லியிருக்காங்க. முகை என்று சொன்னால் இன்னும் வெளியே வரலை, பார்த்தா தெரியுது, லேசாக தெரியுது, அது முகை. மொக்கு, மொக்கு வந்துடுச்சு, மொட்டு மொட்டுன்றோம் அதை, இப்போ மொட்டுன்றோம், மொக்கு தான் அது, மொக்குள் அப்படின்வாங்க மொக்கு. அப்புறம் அரும்பு, அரும்புக்கு அப்புறம் மலரப்போகின்ற பொழுது, எனவே கொஞ்சம் பெருசாக வளரப்போகுது அப்படி இருக்கும், அது போது. மலர்ந்த உடனே அதற்கு மலர் என்று பெயர், மலர்ந்த உடனே அதற்கு மலர்னு பெயர், அதான் மலர்ன்றார். அப்போதுன்னு வர் எப்பொழுது பகலில் இருப்பதை ராத்திரில் கொண்டு போடாதுன்ற, அப்போது மாலை நேரம் காலை நேரம் என்றால் காலையில் மலர்கின்ற போது காலைக்கு, மாலை நேரம் மாலை பூஜைக்கு என்று சொல்கிறார். அப்போ மலர்ந்த உடனே அதற்கு மலர், பின்னால் அது வாடுகின்ற வரையில் அதற்கு வி என்று பெயர் என்று இப்படி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறார். அப்போது புஷ்ப விதிப்படி கைப்போது மலர் தூவி, போதையும் மலையில் தூவ வேண்டும், காதலித்து தூவிட்டு மட்டும் இல்லை, காதல் இருந்தால் தான் தூவணுன்ற, சும்மா தூவிட கூடாது, இல்லை பூக்களை தூவினால் காதலித்துன்னு. இப்படி நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவார்னு, ஓதுறது முக்கியம்தான், ஆனால் இதெல்லாம் இருக்கணும் இல்லையான்னு, இந்த கண்டிஷனோடு என் ஓதுகிறவங்க என் ரொம்ப குறைவு, காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவார், கைப்போது மலர் தூவி காதலித்து வானவர்கள்னு. அது என்ன சொல்கிறார், மாணவர்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தால் இல்லை, அதுக்காக சொல்கிறார். அவன் அந்த நேரத்துக்கு போய் கூப்பிட்டாலே ஏதோ ஒரு காரணம், அந்த காதல் உண்மையான காதல், வானவர்கள் காதல் உண்மையான காதல் இருந்தாலும் முடிசாய்த்துன்ற, முப்போதும் முடிசாய்த்து தொடர்கின்ற முதல்வன், மூன்று கோடு காலை நண்பகல் மாலை அப்படி முடிசாய்த்து தொடர்கின்ற முதல்வனை, அப்போதுன்ற அப்போது மலர் என்று சொன்னால் அப்பொழுது மலர்ந்த மலர் என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று ஆகமங்களிலே சொல்லப்பட்ட விதிப்படி இருக்கின்ற பூக்கள், அந்த அந்த பூக்கள் ஆகம விதிப்படி செல்லாத பூக்கள் இருக்குது அல்லவெல்லாம் அது கூடாது. ஆகம விதிகள் என்னென்ன சொல்லியிருக்கா, இப்போ உதாரணம் வில்வம் என்று சொன்னால் வில்வத்தை வந்து காய்ந்து போனாலும் கூட ஒரு பத்து நாள் வைத்திருக்கலாம் போடலான்றாங்க, அந்த மாதிரி மற்ற பூ கிடையாது, வாடிய பூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற விதிப்படி இருக்கின்ற மலர் அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியான், எப்பொழுதும் இருக்கின்ற பெருமானை நான் என் மனத்தே வைத்தேன் என்ற. அதில் என்ன வேண்டியதுன்னா அதை எழுதியிருப்பேன், மூணாவது பக்கத்தில் வரும். முப்போது என்பது காலை மாலை பகல், அது சரியை கிரியை யோகமுடையவர்களுக்கு தான் அந்த மூன்று போது. நான்கு போது என்பது நள்ளிரவிலும் பூஜை செய்யலாம், அது ஞானியர்களுக்கு உரியது நள்ளிரவு பூஜை. அது முடியாதனால தான் நம்ம ஒரு நாள் சிவராத்திரிக்கு அப்படி பூஜை பண்ணோம், நம்ம ஞானி ஆகணும், தினந்தோறும் பண்ண முடியாதுன்னு ஞாயிற்று சரி சிவராத்திரியில் அப்படி செய்கிறோம். மாலை சிவராத்திரி கூட செய்யலாம், தப்பு கிடையாது, நமக்கு மகா சிவராத்திரிலாம் செய்வது தவிர மாலை செய்யறது கிடையாது, செய்யலாம் செய்கிறதுன்னா. ஞானிகளுக்கெல்லாம் நள்ளிரவு எப்போதும் என்பது சீவன் முத்தர்களுக்கு, அவர்கள் எப்பொழுதுமே பெருமானை பூஜிக்கிறார்கள். நம்ம மாதிரி பூக்கள்லாம் கூட அவசியம் கிடையாது அவர்களுக்கு, அவர்கள் அகப்பூசியில் எப்பொழுதுமே பெருமானை எண்ணிக்கொண்டிருப்பதாலே எப்போதும் சீவன் முத்திரளுக்கு என்று சொன்னார். முடிசாய்த்து என்பதனால அது நயம் எழுதுறார். முடிசாய்த்து என்றால் தலையும் சாய்க்கிறார்கள் மணிமுடியும் சாய்க்கிறாங்கன்றார். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா, இப்போது நீங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் முக்கியமான பொறுப்பு கேப்பை கேட்டுடுறாங்க இல்லையா, அதே மாதிரி தேவரெல்லாம் முடி போட்டு போவாங்க,
உள்ள பொண்ணை எடுத்து கேட்டுடுவாங்க, முடி சாய்த்து மணிமுடியை கேட்டுடுவாங்க, தலையை சாய்ப்பாங்க. எனவே அந்த மணிமுடியும் ஏற்று விட்டது, அதோட கும்பிட கூட. எனவே மணிமுடியும் சாய்த்து அப்புறம் 30 முடி சாய்த்து தொடர்ந்து முதல்வனை எப்போதும் இனியான என்மன் தேவை தேனர்ல அங்கே எழுதியிருக்கிறவங்களுக்கு அகத்தடைக்கின்னு வருது இல்லையா, அகம் என்று ஒன்று வருது, மனம்னு வருது. அகம் என்பது வேறு, மனம் என்பது வேறு. அதை எழுதுறார். ஐம்புலனையும் அகத்தடக்கி என்றால் உள்ளம் சித்தம் போன்றவை எல்லாம் இருக்கு இல்லையா, அவையெல்லாம் முழு தன்னுடைய புலனுக்கு புலன் வழி செல்லாமல் அடக்குதல், அதான் அகத்தடக்குதல். ஐம்புலனும் அகத்தடக்குதல் பேர். ஐம்புலனும் அகத்து அடக்கினால்தான் மனத்தில் பெருமான் வருவான். அகத்தில் அடக்காமல் ஐந்து புலனை அடக்காமல் புலன்களெல்லாம் பொறிய புலம் தானே, மெய்வாய் கண்முக்கு செய்தானே, வெளியேதானே போகுது. வெளியிலே இருக்கின்ற புலன்களுக்கே போகாமல் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்கினால்தான் உள்ளே இருக்கிற அந்த கரணத்திலே மனத்திலே பெருமான் வருவான். இது தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான்னா நாம் நினைக்கிறவன் எங்கே கோயிலாக வரான் பெருமான், அது நினைத்தால் உங்களுக்கு முத்தின்றாங்களே திருவண்ணாமலை என்றால். இதுபோல் ஐந்து புலனும் அடக்கி அடக்கினால்தான் அந்த அந்தக்கரணமாக இருக்கிற மனம் சுத்தப்படும், மனம் வேறொன்றை விரும்பார். ஏன் மனத்தை சொல்கிறாருன்னா, மனம் விரும்புவதெல்லாம் ஐந்து புலன்கள் என்ன இருக்குதோ அதான் விரும்புது. மனம் விரும்புது பூரா எதை விரும்புது, நெய்வாய் அண்முக்கு செவியில் என்னென்ன வருதோ சுவை ஒளி உருவோசை நாட்டம் அதைத்தான் விரும்புமே தவிர மற்ற விரும்பார். அப்போ ஐந்து புலன் அடைச்சிட்டுங்க வச்சிங்க, போகாதுன்னு வச்சிங்க, அப்போ மனம் என்ன பண்ணுவோம், யோசித்து பார்க்கும் ஒன்றுமே காணுமா என்று தானாக இப்படி திரும்பும். அதான் நான் வேடிக்கை சொல்லலையா, குழந்தைக்கு வேண்டிய பொருளை கொடுக்கலாமே என்ன பண்ணுவோம், தனியாக அடைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் விட்டுருவோம், அது எப்படி அழுது பார்த்து இருக்கிற பொருளோடு விளையாடுது இல்லையா. அதே மாதிரி தான் மனம், ஐந்து புலன்களை அடக்கலைன்னா அது அது வழியாக போய் தான் வெளியே சுற்றிட்டுருக்கும், அங்கே போக முடியாது நிறுத்திட்டிங்கன்னா திரும்பும். அதான் ஐந்து புலன் அகத்தடக்கினால் எப்போது மினியானை என் மனத்தே வைக்க முடியும் என்று தான் அதை சொல்கிறார். எனவே அங்கே எழுதுகிறார், அடக்கியது அகத்து, வைத்தது மனத்து என்று சொல்லி. அதனால் ஒரு சுந்தரர் பாடுற பொழுது பித்தாபரேஸ்வரி பாட்டில் பெருமான அருளாளா, மனத்து உன்னை வைத்தாய், என்னுடைய மனத்திலே உன்னை வைத்தாய் என்றால் என் மனதில் நீ எப்படி வந்த, அகத்தடக்கினேன் எல்லாம் அடக்கினாலும் வந்தாய் என்று சொல்கிறார். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டாண்டார். அடுத்து ஒரு வரி எழுதுறார், புறநடக்காத பூசையால் பயனின்றுன்ட்டார். சுவையொளி ஊர்வோசை நாற்றத்துக்கு நீ ஈடுபட்டு அதில் ஈடுபட்டிருந்து அதிலேயே ஈடுபட்டால் அதனால் செய்கின்ற பூசையில் பலன் கிடையாது என்று சொல்கிறார். அதோட அந்த பாட்டு நம்ம முடியுது.